வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு செரி கன்சல்டன்சி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பட்டு புழுக்கள் அதாவது சாக்கி வாம்ஸ்க்கு ஏன் பர்டிகுலராக தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் ஜி டூ மல்பெரி வெரைட்டிஸோட லீஃபை ஃபீடாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த S36 சிக்ஸ் G2 ஜி டூ வெரைட்டிஸோட லீஃப் பார்த்தீங்கன்னா succulent சக்குலண்ட்டாக அதாவது நல்ல நீர்ச்சத்து வாய்ந்ததாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க இதனால் சாக்கி ஓம்ஸ் இந்த வெரைட்டிஸோட லீஃபை நல்லா விரும்பி சாப்பிடுங்க இந்த தேர்ட்டி சிக்ஸ் வெரைட்டி லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா மாய்ச்சர் கணுன்னு சொல்லக்கூடிய நீரின் சதவீதம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி பர்சன்டேஜுக்குமே அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லை மாய்ச்சர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய நீரை தக்க வைத்து கொள்ளும் திறனும் இந்த வெரைட்டிஸில் அதிகமாக இருக்குங்க நம்மளுக்கே தெரியும் சாக்கி வார்ம்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சாப்பிடும் இப்போ நீங்கள் லீவ்ஸை கட் பண்ணி போட்ட கொஞ்ச நேரத்திலையே ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா வார்ம்ஸ் அது சாப்பிட முடியாமல் போயிருங்க ஆனால் இந்த வெரைட்டியோட லீஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க அதனால் அதனால் இந்த வெரைட்டி லீவ்ஸ் பார்த்திங்கன்னா சாக்கி வார்ம்ஸ்க்கு நல்ல சூட்டபிளாக இருக்குது இந்த வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இருபத்தெட்டு பர்சன்டேஜும் புரோட்டீன் இருபத்ரெண்டு பர்சென்டேஜும் இருக்குங்க இந்த மாதிரி ஹை கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து சாக்கி வார்ம்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் ஸோ இந்த எஸ் தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் ஜி டூ வெரைட்டிஸை நம்ம சாக்கி வார்ம்ஸ்க்கு கொடுத்தா வார்ம்ஸ் நல்லா ஹெல்தியாக வளரும் நம்ம இந்த கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டையும் புரோட்டீன் கண்டென்ட்டையும் நீரின் சதவீதத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஃபீல்டுக்கு வந்து அடிக்கடி நீர்ப்பாசனம் கொடுக்குற மாதிரி இருக்குங்க மற்ற வெரைட்டிஸை விட இந்த எஸ்தட்டிசிக்ஸ் அண்டு ஜி டூ வெரைட்டிஸ்க்கு நீர் அதிகமாக தேவைப்படுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்நோடல் டிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய கணுவிடை பகுதி பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டிஸில் கம்மியாக தான் இருக்குங்க அதனால் ஒவ்வொரு கிளையிலும் பார்த்திங்கன்னா இலைகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் கொஞ்சம் பிரான்ச்சஸை மட்டுமே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய லீப்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த சிக்ஸ் அண்ட் ஜி டூ வெரைட்டியோட லீஃப் பார்த்திங்கன்னா அன்லோப்டு அதாவது மடிப்புகள் அற்றவையாக இருக்குதுங்க இதனால் லீஃப் ஏரியா அதாவது இலையின் பரப்பளவு நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குங்க ஸோ லோப்டு வெரைட்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த சிக்ஸ் அண்ட் ஜி டூ வெரைட்டியில் விளைச்சல் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குங்க மற்ற மல்பெரி வெரைட்டிஸோட ஸ்டெம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த எஸ்தட்டிசிக்ஸ் அண்ட் ஜி டூ வெரைட்டிஸோட ஸ்டெம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ அறுவடை செய்யும் போது ஈஸியாக இருக்கும் ஃபாஸ்ட்டாகவும் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கிளைக்கும் திறன் அதாவது ஒரு செடியில் எத்தனை கிளைகள் வருது அப்படிங்கிறதா கிளைக்கும் திறன் சொல்லுவாங்க இந்த எஸ்தடிசிக்ஸ் அண்ட் ஜி டூ வெரைட்டியில் பார்த்திங்கன்னா மீடியமான கிளைக்கும் திறன் தான் இருக்குது அதனால் எல்லா கிளைகளுக்கும் எல்லா இலைகளுக்கும் பார்த்திங்கன்னா ஈக்குவலான சத்துக்கள் போய் சேருங்க அதனால் ஒரு ஒரு கிளையிலேருந்து பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் கீழேருந்து மேலே இருக்க எந்த லீவ்ஸும் நம்ம சாக்கி வாம்ஸ்க்கு கொடுத்தாலும் அது ஈக்குவலான சத்துக்களை கொண்டதாக இருக்குங்க S36 வெரைட்டி பார்த்திங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்ததுங்க லீஃப் ஸ்பாட் டிசீஸ் அதாவது இலைப்புள்ளி நோய் பவுல்ட்ரி மேல்யூடிசீஸ் இலையின் அடியில் வரும் பூஞ்சை நோய் இது எல்லாத்துக்குமே நல்ல ரெசிஸ்டண்ட்டாக இருக்குங்க லீஃப் ரெஸ்ட் அதாவது இலை நோய் அண்ட் துக்ரா நோய்க்கு ஓரளவு எதிர்ப்பு திறன் இருக்கும் மற்ற வெரைட்டிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வெரைட்டிஸில் பூச்சிகளுக்கு எதிராக எதிர்ப்புத்தன்மையும் அதிகமாக இருக்குங்க ஸோ இந்த எல்லா காரணங்களாலேயும் தான் இந்த S36 அண்ட் ஜி டு வெரைட்டிஸை சாக்கி வார்ம்ஸ்க்கு சூட்டபிள்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பட்டுப்புழுவியல் சார்ந்த தகவல்களை மெம்மேலும் பெறுவதற்கு செரி கன்சல்டன்சி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்